வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஷமீனா பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு, அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் மத்திய அரசு வேண்டுகோள். 77 மீனவர்களையும் 102 படகுகளையும் விடுவிக்க வேண்டும், முதல்வர் ஜெயலலிதா மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். அருணாச்சல பிரதேச புதிய முதல்வரானார் பேமா காண்டு, ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாநிலங்களில் ஆளுநர் பதவி தேவையற்றது, எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாளை தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது பற்றிய அனைத்துக் கட்சிக் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தும் வகையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தில்லியில் இன்று காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்பட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்பட பலரும் கலந்து கொண்டனர். சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு உள்ளிட்ட நிறைவேற்ற வேண்டிய முன்வரைவுகள் பற்றி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. We have the GST bill passed, which we support. But I also wonder why an all-party meeting is being held on this important subject on the very eve of the parliament session. நாளை தொடங்கவிருக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வளர்ச்சிப் பாதையில் செல்வதாகவும், சரக்கு சேவை வரி சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படுவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீர் பகுதியில் தொடர்ந்து பிரச்சினைகளை ஏற்படுத்தி வரும் தீவிரவாதிகள் நாட்டுக்கு வெளியே இருந்து வருவதாக கருத்து தெரிவித்த வெங்கையா நாயுடு, இந்தியாவுக்குள் பிரச்சினை ஏற்படுத்த குறிக்கோளாக கொண்டு செயல்படும் பாகிஸ்தானின் எண்ணம் நிறைவேறாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். Tomorrow onwards, Parliament is meeting for the monsoon session. Important issues are going to be discussed. In the last 2 years, we have brought back economy on rails. Now, if you have the GST also approved, the economy will get further boost and it will be strengthened. It will provide more opportunities for jobs. Centre also will be benefited. States also will be benefited. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் 77 பேரையும் அவர்களின் 102 படகுகளையும் விடுவிக்க வெளியுறவுத்துறை மூலம் இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் 77 பேரையும் அவர்களின் 102 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, வெளியுறவு அமைச்சகம் மூலம் தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க பிரதமர் உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக பேமா காண்டு இன்று பதவியேற்றுக் கொண்டார். அருணாச்சல பிரதேசத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ரத்து செய்து சில நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மாநிலத்தில் காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்கள் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடங்கியதை அடுத்து சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவராக பேமா காண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநில ஆளுநரை சந்தித்து 47 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அளித்த பேமா காண்டு ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். கடந்த 2011 ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான அருணாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் டோர்ஜி காண்டுவின் மகன் பேமா காண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் இட்டாநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேமா காண்டுவுக்கு முதல்வராக மாநில ஆளுநர் ததகராய் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். You swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as the Chief Minister for the state of Arunachal Pradesh. மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண்ணறுவை சிகிச்சை மேற்கொண்டு தொற்று பாதிப்பு ஏற்பட்ட 23 பேர்களுக்கும் முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் வழங்க முதல்வர் ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சராசரியாக ஆண்டுதோறும் 928 பேர்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவித்துள்ளார். மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 23 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டதை அடுத்து சேலம் மற்றும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை
மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ சிகிச்சைக்கு பின் இவர்களில் இரண்டு பேருக்கு பார்வை திரும்ப கிடைத்துள்ளது என்றும் 17 பேருக்கு தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட 23 பேருக்கும் முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கவும், பார்வை பாதிக்கப்பட்ட 21 பேர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மாநிலங்களில் ஆளுநர் பதவி தேவையற்றது என ஏற்கனவே திமுக வலியுறுத்தி உள்ளதாக கட்சியின் பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் பற்றி செய்தித்தாள்களில் வெளியாகி வருகிறது என்று அவர் கூறினார். மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் பார்வை பாதிக்கப்பட்டது தொடர்பாக மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்படும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த 2 மாசமா காலை மாலை பத்திரிகையில் வர செய்திகள், தொலைக்காட்சியில் வர செய்திகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அவர்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விஷச்சாராயம் குடித்து 17 அதிகமானோர் பலியாகினர். பலர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் இடா மாவட்டம் அலிகஞ்ச் பகுதியில் கிராமத்தினர் கூட்டமாக விஷச்சாராயம் குடித்த சம்பவத்தில் 17 அதிகமானோர் பலியாகினர். விஷச்சாராயம் குடித்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட பலர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அலிகஞ்ச் பகுதியைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 17 பேர் பலியான இந்த சம்பவத்துக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. Illicit liquor is one big menace in UP and it has been expanding in the past 10 years. We have seen that both the regional parties had never made any attempt to put a stop to it. The biggest reason or cause for this is corruption in administration. குஜராத் மாநிலத்தில் 4.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது. குஜராத் மாநிலம் சூரத்தை மையமாக கொண்டு இன்று காலை 9:30 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் 4.7 பதிவானது. நிலநடுக்கத்தால் சூரத் மட்டுமல்லாமல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிர்வுகள் உணரப்பட்டன. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி எந்த தகவலும் இல்லை. ரயில் மோதி யானைகள் பலியாவதை தடுக்க நடவடிக்கை, கேரள நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ரயில் மோதி யானைகள் பலியாவதை தடுக்க மத்திய மற்றும் தமிழக அரசுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கேரள மாநில நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் சர்வதேச கயிறு உற்பத்தி பொருட்கள் கண்காட்சியில் கலந்து கொள்ள வந்த தாமஸ் ஐசக் செய்தியாளர்களுடன் பேசிய போது, வரும் 3 மாதங்களுக்குள் வாளையாறு சோதனைச்சாவடி ஒருங்கிணைந்து மேம்படுத்தப்பட்ட சோதனைச்சாவடியாக உருவாக்கப்படும் என்று கூறினார். கேரளாவில் மாயமான 21 பேர் IS தீவிரவாத அமைப்பில் இணைந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், இதுகுறித்து தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தாமஸ் ஐசக் தெரிவித்தார். Even the Kerala Legislative Assembly, there was a discussion about that. We are taking it seriously with this with Tamil Nadu and also with the central government and jointly move towards the policy decision. காவிரி பாசன பகுதியை வேளாண் பாசன பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். மதிமுக மதுரை புறநகர் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் மதுரை அருகே உள்ள பறவையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட வைகோ பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை அரசிடம் மத்திய அரசு நட்புறவு பாராட்டுவதாக குற்றம் சாட்டிய அவர், பாலாற்றின் குறுக்கே அணையை உயர்த்தி உள்ளதால் 3.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். காவிரி பாசன பகுதிகளை, தமிழ்நாட்டில் உள்ள பாசன பகுதிகளை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே முதலமைச்சர்
தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறோம். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தூண்டுதலின் பேரிலேயே சந்திரகுமார் உள்ளிட்டோர் திமுகவில் சேர்க்கப்படுவதாக தேமுதிக தலைமை கழகச் செயலர் பார்த்தசாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அண்மையில் தேமுதிகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த சந்திரகுமார், பார்த்திபன் ஆகியோர் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தூண்டுதலின் பேரில் அக்கட்சியில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். தேமுதிக தொண்டர்களுக்கு போன் மூலம் ஆசை வார்த்தை கூறி மு க ஸ்டாலின் அழைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், அது தொடர்பான ஆடியோ ஆதாரம் ஒன்றையும் வெளியிட்டார். அதிமுக திமுக கட்சிகளுக்கு மாற்றாக தேமுதிக திகழ்வதாகவும், கட்சியின் உண்மையான தொண்டர்கள் யாரும் மற்ற கட்சிகளுக்கு செல்ல மாட்டார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தேமுதிக அறக்கட்டளையில் பண மோசடி என்பது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு எனவும், திமுக அறக்கட்டளையில் உள்ள உறுப்பினர்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா எனவும் பார்த்தசாரதி அப்போது கேள்வி எழுப்பினார். திமுக அதிமுக நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்றாங்க, ஆனா எங்க கட்சியில் இருக்கிற தொண்டர்களை வாங்க வாங்க ஏன் கூப்பிடுறாங்க? ஏன் கூப்பிடுறீங்க? உங்கள் கட்சி பெரிய கட்சி தானே, உங்கள் கட்சியை வச்சு நடத்திட்டு போகிறது தானே? அப்படி பார்த்தா அவங்க எங்களை கூப்பிடுறத பார்த்தா கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் இன்றைக்கு பெரிய இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்கள் இருக்கிற இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். காவிரி நீர்த்தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள அருள்மிகு ஆதிக்கும்பேஸ்வரர் கோவிலில் நாராயணசாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய அரசு பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் வரம்பு கடந்து அரசியல் சாசனத்தை மீறி நடந்து கொள்வதாக நாராயணசாமி தெரிவித்தார். காவிரி நதி நீர் வந்து கர்நாடக அரசு எங்களை வஞ்சிக்கிறது, தமிழகத்தை வஞ்சிக்கிறது, எங்களை புதுவை மாநிலத்தை வஞ்சிக்கிறது. அதாவது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 9 டிஎம்சி தண்ணீரில் 6 டிஎம்சி தண்ணீர் எங்களுக்கு கிடைக்கணும், தமிழகத்துக்கு 208 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கணும். அது முறையாக கொடுக்கறது இல்லை. இது சம்பந்தமாக வந்து காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி தமிழக அரசு வலியுறுத்திருக்காங்க, நாங்களும் அதை வலியுறுத்துறோம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கற்களையும் பாட்டில்களையும் வீசி எறிந்து விரட்டியடித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று படகுகளுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். கச்சத்தீவு அருகே கடலில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது கற்களையும் பாட்டில்களையும் வீசி எறிந்து தாக்கினர். இந்த தாக்குதலால் காயமடைந்த மீனவர்கள் அச்சத்துடன் கரைக்கு திரும்பினர். இலங்கை கடற்படையினரின் தொடர் அத்துமீறலால் மீன்பிடிக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக ராமேஸ்வர மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் இரு மாநில முதல்வர்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தா பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியின் மறைந்த கட்சி நிர்வாகி ரெங்கையன் படத்திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்ய அரசு முன்வர வேண்டும் எனவும் கூறினார். காஷ்மீர் விவகாரத்தில் அம்மாநில மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ராணுவ நடவடிக்கையை கைவிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தியாகிகள் தினத்தையொட்டி சுதந்திர போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளின் சிலைகளுக்கு தமிழக அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளை போற்றும் வகையில் தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் ஜூலை 17 தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையடுத்து தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள காந்தி மண்டபத்தில் அமைந்துள்ள தியாகிகள் சங்கரலிங்கனார், ஆர்யா என்கிற பாஷ்யம், செண்பகராமன் உள்ளிட்டோரின் திருவுருவ சிலைகளுக்கு தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், கடம்பூர் ராஜு, பெஞ்சமின் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை மாநகர மேயர் சைதை துரசாமி உள்பட அரசு உயர் அலுவலர்கள் உள்ளிட்டோரும் தியாகிகள் சிலைகளுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். திரு வேங்கடநாதபுரத்தில் உள்ள வெங்கடாசலபதி திருக்கோவிலில் கொள்ளையடிக்க நடைபெற்ற முயற்சி தோல்வியடைந்ததையடுத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் தப்பின. திருநெல்வேலி டவுன் அருகே திருப்பதிக்கு இணையாக தென் திருப்பதி என்றழைக்கப்படும் திரு வேங்கடநாதபுரத்தில் வெங்கடாசலபதி திருக்கோவில் உள்ளது. நேற்று நள்ளிரவில் கோவிலில் கொள்ளையடிக்க வந்த அடையாளம் தெரியாத சிலர் கண்காணிப்பு கேமராவை உடைத்து சேதப்படுத்திவிட்டு கோவில் கதவின் பூட்டை உடைத்தபொழுது எச்சரிக்கை அபாயமணி ஒலித்துள்ளது. மணி ஒழித்ததையடுத்து அப்பகுதியில் உள்ளவர்கள் கோவிலுக்கு வந்து பார்த்தபொழுது கொள்ளை முயற்சி நடைபெற்றது தெரிய வந்தது. சம்பவம் பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து கொள்ளையர்கள் பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 83% மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தனியார் சுயநிதி பள்ளிகள் மற்றும் மெட்ரிக் பள்ளிகளில் நலிவடைந்த மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 25% இடங்களை ஒதுக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. அது தொடர்பான விண்ணப்பங்கள் பெறுவதில் பல்வேறு குளறுபடிகள் நிலவுவதாகவும் தனியார் பள்ளிகளின் அலைக்கழிப்பாலும் பாதிக்கப்படுவதாகவும் கால நீட்டிப்பு வேண்டுமென பெற்றோர் விடுத்த கோரிக்கை நமது வேந்தர் செய்திகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. அதனையடுத்து கால அவகாசம் கடந்த மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டதையடுத்து மாணவர் சேர்க்கை அதிகரித்தது. இந்த நிலையில் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதையடுத்து 83% அளவுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்றதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சத்தியமங்கலம் அதிரடிப்படை முகாமில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள மாவோயிஸ்ட் ஒழிப்பு பிரிவு காவல்துறையினருக்கு சிறப்பு பயிற்சி முகாம் இன்று தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் சிறப்பு அதிரடிப்படை முகாம் செயல்பட்டு வருகிறது. தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடகம் எல்லையை ஒட்டியுள்ள வனப்பகுதிக்குள் மற்றும் மலை கிராமங்களில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் குறித்த கண்காணிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, திருவாரூர் ஆகிய பகுதிகளில் இருந்து காவல்துறையினர் 70 பேர் தேர்வு செய்யப்பட்டு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டது. இவர்களுக்கு சத்தியமங்கலத்தில் 15 நாட்கள் பயிற்சி தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் கற்றல் பயிற்சியும் 12 நாட்கள் செய்முறை பயிற்சியும் வழங்கப்படும் என அதிரடிப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி அருகே காயல் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்காக இயக்கப்பட்டு வந்த 3 படகுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் 500,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி பகுதியில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு காயல் பகுதி அமைந்துள்ளது. அப்பகுதியில் வெளிநாட்டு பறவைகள் மற்றும் இயற்கை அழகை ரசிப்பதற்காக திரளான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அவர்களுக்காக 3 படகுகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றிரவு படகு துறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளுக்கு அடையாளம் தெரியாதவர்கள் தீ வைத்துள்ளனர். 500,000 ரூபாய் மதிப்பிலான படகுகள் எரிந்து நாசமான சம்பவம் பற்றி சுசீந்திரம் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். குமரி மாவட்டம் மணக்குடி ஊராட்சியில் படகு தளம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது முன்னேறி வருதுங்கிற ஒரு காழ்ப்புணர்வோடு சில சமூக விரோதிகள் இரவோடு இரவாக வந்து 3 படகுக்கு தீ வச்சிருக்கிறாங்க. அதில் 2 படகுகளே சாம்பராக இருக்கிறது. காவல் நிலையத்திடம் புகார் கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு தண்ணீர் வரும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 14 நாட்கள் நீர்வரத்து குறைந்து காணப்பட்ட கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அதனையடுத்து அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பவானி சாகர் அணை நிரம்ப மழை வேண்டி விவசாயிகள் சார்பில் அணையில் உள்ள விநாயகருக்கு 1008 குடங்கள் நீர் ஊற்றி நடத்தப்பட்ட சிறப்பு யாகத்தில் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் பங்கேற்றார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பவானி சாகர் அணை உள்ளது. இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அத்துடன் பல்வேறு நகரங்களின் குடிநீர் தேவையையும் இந்த அணை பூர்த்தி செய்கிறது. இந்த அணையில் தற்போது நீர்மட்டம் குறைவாக உள்ளதால் பாசன பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அணை நிரம்ப வேண்டி அங்குள்ள சக்தி விநாயகருக்கு 1008 குடம் நீர் ஊற்றி சிறப்பு யாகம் செய்யப்பட்டது. இதனை மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகருக்கு நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையன், ஈஸ்வரன் மற்றும் விவசாயிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். பாரம்பரிய வரலாற்று சின்னமான பூம்புகார் சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்குவதோடு குடிநீர், கழிப்பறை, மின்விளக்கு வசதிகள் இல்லாமலும் காணப்படுகிறது. பாரம்பரிய வரலாற்று சின்னத்தை சீரமைத்து சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பலரும் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுபற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ளது பூம்புகார் கலைக்கூடம். 1974 உருவாக்கப்பட்ட இந்த கலைக்கூடத்தில் வரலாற்றை நினைவு கூறும் பல்வேறு சிறப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்ணகி கோவலன் வாழ்க்கை வரலாறு சிற்பங்களாக உருவாக்கப்பட்டு இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. சிலப்பதிகார கலைக்கூடம், நிலாமுற்றம், நீச்சல் குளம், ஒற்றைக்கல் தூண், சிறுவர் பூங்கா என
33 ஏக்கர் பரப்பளவில் பூம்புகார் கலைக்கூடம் அமைந்துள்ளது. 1974 தொடங்கப்பட்டதிலிருந்து இங்கு எவ்வித பராமரிப்பு பணிகளும் செய்யப்படவில்லை. சிறிது சிறிதாக பொலிவிழந்த பயணியர் தங்கும் விடுதிகள் 2004 மூடப்பட்டுவிட்டது. கலைநயம் மிக்கதாக அமைக்கப்பட்டிருந்த நத்தை மற்றும் சிப்பி வடிவிலான விடுதிகள் சிதிலமடைந்து மது அருந்துவோரின் அடைக்கலமாக உள்ளது. பெண்கள் உடைமாற்றும் அறை, கழிப்பறை, குடிநீர் வசதி என சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத அவலம் நிலவுகிறது. டூரிஸ்ட் ஏரியா மாதிரி இல்லை, இது போதுமான ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மியாக இருக்குது, இல்லை இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. அப்புறம் தண்ணியில் பீச்சில் இறங்கி விளையாடலாம் அது மாதிரிலாம் இருந்தால் ஒரு படிக்கட்டு அது மாதிரி ஒரு ஒரு மக்கள் போகிற அளவுக்கு ஒரு வசதியெலாம் இல்லாமல் இருக்குது. கலைக்கூடம் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க. அடிப்படை வசதிகளை அமைத்து தந்து கலைக்கூடம் மற்றும் கடற்கரை சாலையில் மின்விளக்குகளை அமைத்து தங்கும் விடுதிகளை புதுப்பொலிவுடன் அமைத்து தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகும். 33 ஏக்கர் சுற்றளவு உள்ள பூம்புகார் சுற்றுலா பகுதி தற்சமயம் தூய்மையின்றி சுகாதாரமின்றி வெறும் புற்கள் மண்டியும் கருவேலங்காடுகள் மண்டியும் கிடைக்கின்றன. ஒரு குடிநீர் வசதி கிடையாது, ஒரு பொறுப்பான அதிகாரிகள் கிடையாது. உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து பூம்புகாரை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுமாறு பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வகையில் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் பலரின் கோரிக்கையாகும். வேந்தர் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் செய்தியாளர் சி ஜெகநாதன். சிரியா மீது ரஷ்ய படையினர் வான்முறை தாக்குதல், குழந்தைகள் பெண்கள் உள்பட 19 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி அயலகச் செய்திகள். அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் காவல்துறையினரால் இரு கருப்பினத்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் பேரணிகளும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மேரிலாந்து மாகாணத்தின் பால்டிமோர் நகரில் நடைபெற்ற சாலையை மறித்து மனிதச்சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கருப்பினத்தவர்கள் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் இதில் தொடர்புடைய காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சிரியாவில் குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உள்பட 19 பேர் கொல்லப்பட்டனர். சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்தின் அரசுக்கு எதிராக சண்டையிட்டு வரும் கிளர்ச்சியாளர்கள் பல்வேறு முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். அவற்றை மீட்க ராணுவம் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் சிரியாவுக்கு ஆதரவாக ரஷ்ய படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சிரியாவின் அலப்போ நகரில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உள்பட 19 பேர் கொல்லப்பட்டனர். பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. சிரியாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா முயற்சி மேற்கொள்ள வேண்டுமென அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி தெரிவித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் நடைபெற்று வரும் டூர் தி பிரான்ஸ் சைக்கிள் போட்டித் தொடரின் 14வது சுற்றில் பிரிட்டன் வீரன் மார்க் கேமன்ஷிட் வெற்றி பெற்றார். பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல சுற்றுகளாக நடைபெற்று வரும் டூர் தி பிரான்ஸ் சைக்கிள் போட்டித் தொடரில் உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டித் தொடரின் 14வது சுற்று மாலின்லிமல் இருந்து வில்லஸ் இடையிலான 208 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடத்தப்பட்டது. இதில் சிறப்பாக சைக்கிளை இயக்கிய பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த மார்க் கேமன்ஷிட் 5:43:49 பந்தய தொலைவை கடந்து முதலிடம் பெற்றார். வீரர் அலெக்சாண்டர் கிறிஸ்டாப் 2வது இடத்தை பிடித்தார். 3வது இடத்தை ஸ்லோவாக்கிய நாட்டைச் சேர்ந்த பீட்டர் சாகன் பெற்றார். இதனிடையே ஒட்டுமொத்த புள்ளி பட்டியலில் கிறிஸ் ப்ரூமும் தொடர்ந்து முன்னிலை வகிப்பது குறிப்பிடத்தக்கது. Le petit lion qui symbolise chaque soir
டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தொடரின் காலிறுதி சுற்றில் அமெரிக்க இணையை வீழ்த்தி குரோஷியா இணை வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் போர்ட்லாந்து நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் அமெரிக்காவின் பாப் பிரெயின் மைக் பிரெயின் இணையுடன் குரோஷியாவின் மரின் சிலிக் இவான் டோடிக் இணை மோதியது. விறுவிறுவாக நடைபெற்ற இந்த போட்டியில் குரோஷியா இணை 6-2, 2-6, 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்க இணையை வென்றது. இதன் மூலம் காலிறுதி சுற்றில் குரோஷியா அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 2 ஒற்றையர் பிரிவு போட்டிகளில் குரோஷியா அணி பங்கேற்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு, அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அரசு வேண்டுகோள். மீனவர்களையும் 102 படகுகளையும் விடுவிக்க வேண்டும், முதல்வர் ஜெயலலிதா மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். அருணாச்சல பிரதேசம் புதிய முதல்வரானார் பேமா காண்டு, ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாநிலங்களில் ஆளுநர் பதவி தேவையற்றது, எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் பேச்சு. இத்துடன் வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.